வணக்கம் நண்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சிங்க அன்பர்களே இன்னைக்கு பத்தி நம்ம என்ன பார்க்க போறோம்னா என் ஆறாம் எண் பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் என் ஆறு வந்து சுக்கரனை குறிக்கிறது சுக்கரன் கணத்தில் கலத்திரத்திற்கு காரகனாகிறார் இல்லற சுகத்தை வாரி வழங்கும் ஆவார் அசுரர்களுடைய குருவான சுக்கரனுக்கு மகாலட்சுமி தேவதை ஆகிறாங்க உயர்ந்த யோகமான யோகம் தருகிறார் பருவங்கள் ருசி கருமங்கள் காலங்கள் ஆறு ஆகும் ஆறு எண் உள்ளவர்கள் வெகு அழகிய கவர்ச்சி தோற்றம் மிக்க மிக்கவர்கள் மெல்லிய சுருண்ட கேசம் இனிய குரலோசைக்கு உரியவங்க சரி யாராரு இந்த எண் ஆறாம் ஆதிக்கத்து கீழே வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆறாம் தேதி பிற பிறந்தவர்கள் பதினைந்தாம் தேதி பிறந்தவர்கள் இருபத்தி நான்காம் தேதி பிறந்தவர்கள் இந்த ஆதிக்கத்தின் கீழே வருவாங்க சரி இந்த ஆறாம் தேதி பிறந்தவர்களுடைய பொதுவான குணாதசியங்கள் என்னென்ன அப்படின்றது பார்த்தோம்னா நிமிர்ந்த நடையும் எந்த உடை அணிந்தாலும் எடுப்பாக தோட்டமளிப்பவர்கள் அன்பும் பண்பும் உடையவர்கள் எல்லோரையுமே ஏதோ ஒரு வகையில் வசப்படுத்தி ஆளும் திறன் படைத்தவர்கள் ஆன்மீக துறையில் அதிக உடையவர்கள் காதல் எண்ணம் மிக கொண்டவர்கள் காதலை போற்றுவார்கள் அன்போடு வாழ அறிவுறுத்துவார்கள் வாழ்க்கையின் இன்பங்களை ரசித்து அனுபவிக்கும் எண்ணம் கொண்டவர்கள் அன்பான மனைவி குழந்தைகள் உடையவர்கள் ஆனந்தமான வாழ்க்கை வாழ செலவு செய்யும் எண்ணம் உடையவர்கள் இரக்க குணம் கொண்ட இவர்கள் பிறருக்கு உதவி செய்ய தயங்காதவர்கள் பார்ப்புகளும் அரசியல்வாதிகளாகவும் மின்னிடும் கலை தாரகைகளாகவும் விளங்குவார்கள் யோகம் நிறைய பெற்றவர்கள் தம்மையும் சுற்றுப்புறத்தையும் அழகு செய்வதில் வல்லவர்கள் சங்கீத புலமை ஞானம் மிகவும் காணப்படும் ஆடை அலங்கார பிரியர்கள் ஒழுக்கத்திற்கு முக்கியத்துவம் தரமாட்டாங்க இனிமையாகவும் அழகாகவும் பேசி மற்றவர்களை கவர்வார்கள் சுயநலம் மிகவும் குறைவுதான் சரி இப்போ தனித்தனி தன்மைகள் என்னன்றதை பார்ப்போம் ஆறாம் எண்ணில் பிறந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சாந்தமான குறைவற்ற திருப்தியான நிதானமான வாழ்க்கை நடத்துவாங்க பதினைந்தாம் எண்ணில் பிறந்தவர்கள் காரியத்துடிய சதா லாபத்தை பெறுவார்கள் காரியம் சாதிக்கும் தன்மை இவர்களுக்கு உண்டு காமம் நிறைந்தவர்கள் எந்த காரியமும் சாதிப்பார்கள் இருபத்தி நான்காம் எண்ணில் பிறந்தவர்கள் அரசாங்க ஆதரவு பெற்றவர்கள் மிகப்பெரிய பதவி லாபம் எல்லாம் இவர்களுக்கு மிக சுலபமாக கிடைத்துவிடும் இந்த ஆறாம் எண்காரர்களுடைய அதிர்ஷ்ட கிழமை என்னன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் வியாழன் இவர்களுக்கு ரொம்பவும் அதிர்ஷ்டமானது அதிர்ஷ்ட தேதிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆறு பதினைந்து இருபத்தி நான்கு பதினெட்டு இருபத்தி ஏழாம் தேதி மிகவும் அதிர்ஷ்டமான தேதிகள் அதிர்ஷ்ட மாதம் வந்து இவங்களுக்கு ஜூன் மாதம் ரொம்பவும் அதிர்ஷ்டமான மாதம் நோயின் வந்து பாத்தீங்கன்னா சுகவியாதி குடைச்சல் தலைவலி இந்த மூன்று வியாதிகளால் இவர்கள் அதிகம் பாதிக்கப்பட வாய்ப்புகள் உண்டு தொழில் வந்து பார்த்தீங்கன்னா கலை அலங்கார பொருட்கள் அரசு உயர் அதிகாரிகள் இந்த வேலையில இருக்கவங்களுக்கு இந்த வேலை தான் இவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமானதாக அமையும் அதிர்ஷ்ட காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபது முதல் மே இருபது வரை செப்டம்பர் இருபத்தி ஒன்று முதல் அக்டோபர் இருபத்தி நான்கு வரை இவர்களுக்கு அதிர்ஷ்டமான காலமாக சொல்லப்படுகிறது அதிர்ஷ்ட திலகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீல பொட்டு அதிர்ஷ்ட நிறம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இவங்களுக்கு வந்து நீலம் கலரும் பச்சை கலரும் வெண்மை கலரும் மிகவும் அதிர்ஷ்ட நிறமாக கருதப்படுகிறது அதிர்ஷ்ட ரத்னம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வைரம் இந்திர நீலம் மரகத பச்சை இது மூன்றும் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் அதுக்கடுத்தது அதிர்ஷ்டமற்ற தேதிகள் அதாவது இந்த தேதிகளில் இவர்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது முக்கியமான காரியங்களை செய்யக்கூடாது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்றாம் தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி பன்னிரண்டு முப்பது நான்கு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்னு எட்டு பதினேழு இருபத்தி ஆறு அதாவது இந்த தேதிகளில் எப்படி கூட்டுத்தொகைன்னா மூன்றாம் கூட்டுத்தொகை நான்கு மற்றும் எட்டு இந்த மூன்று நான்கு எட்டு இந்த மூன்று தேதியில் வரக்கூடிய எந்த தீவுமே இவங்களுக்கு வந்து செட் ஆகாதுன்றதுதான் சுருக்கம் நீண்டமா அப்படி சொல்றாங்க அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கருப்பு கலர் மிகவும் அதிர்ஷ்டமான நிறமா சொல்லப்படுது இவங்களுக்கு கருப்பு பொட்டு வந்து அதிர்ஷ்டமற்ற திலகம் அதிர்ஷ்ட திசை வந்து பாத்தீங்கன்னா இவர்களுக்கு மேற்கு தென்மேற்கு மலர் வந்து பாத்தீங்கன்னா தாமரை அன்பர்களே ஒரு சின்ன ஒரு திருத்தம் நான் இப்போ அதிர்ஷ்ட நிறம் கருப்புன்னு சொல்லிப்பேன் அதிர்ஷ்ட நிறம் இல்ல அதிர்ஷ்ட மற்ற நிறம் ஓகேங்களா அதிர்ஷ்ட திசை வந்து பாத்தீங்கன்னா மேற்கு தென்மேற்கு மலர் வந்து பாத்தீங்கன்னா தாமரை தானியம் வந்து மொச்சை சேத்திரம் வந்து ஸ்ரீரங்கம் அதிர்ஷ்ட எண் ஆறு சரி இந்த எண்ணில் பிறந்தவர்களுக்கு கிரக சொல்லக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு எண் உடையவர்கள் கிரக பிரீதி பெற ஸ்ரீலட்சுமி ஸ்ரோத்திர பாராயணம் வெள்ளிக்கிழமைகளில் சுமங்கலிகளுக்கு பழம் தாம்பூலம் தானம் செய்து வந்தால் செல்வமும் செல்வாக்கும் இவர்களுக்கு வளரும் ஓகேங்களா ஸோ இந்த முறையில நீங்க ஃபாலோ பண்ண உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் இதுதான் உங்களுக்கு அற்புதமான பலன் தரக்கூடிய ஒரு பரிகாரம் சரி நண்பர்களே இப்போ ஆறாம் மீன்காரர்களை பற்றி பார்த்தோம் அடுத்தது ஏழாம் மீன்காரர்கள் தொடர்ந்து அது பற்றியான பதிவு அடுத்த பதிவு நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாயம்